ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தாள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு ரசம் தான் பார்க்க போகிறீங்க. கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்றப்ப ரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பண்ணி சாப்பிட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரசம் வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு 7 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி தோலோடு தட்டி வச்சுக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இதை வந்து நம்ம கையிலேயே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இதுக்கு நம்ம அரைச்சி எடுக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், முழு மிளகு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நாளையும் நல்லா வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். முடிஞ்சால் இதை வந்து நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறதுனால நான் வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கடைசியாக இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம். நம்ம இதில் ரசப்பொடி சேர்க்க போகிறதில்ல. இப்போது நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது புளியை கரைச்சி வச்சுருக்க அதே தண்ணியில் நம்ம தக்காளியை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுருங்க. நல்லா இதை வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. இதை அரைக்க வேண்டாம், அரைச்சா அதோட டேஸ்ட் தனியாகிடும். கொஞ்சம் கொஞ்சம் இந்த அங்கங்கே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி விட்டு வச்சுருங்க. இப்போது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு. இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா போதும். இனி நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை கொஞ்சம் குறை குறைப்பாக, ரொம்ப மையை அரைக்க வேண்டாம். இப்போது ஒரு கடாயை வச்சாச்சு, இது வந்து நல்லா சூடாயிடுச்சு. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க, ஏன்னா ரசம் வந்து அப்படியே எண்ணெய் ஆகிடும். ஸோ எண்ணெய் ரொம்ப கம்மியாக சேர்த்தா தான் ரசத்தோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருக்க கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். இது கொஞ்சம் பொருந்ததும் பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இதையும் இதில் சேர்த்துடலாம். இதை கொஞ்சமாக பொரிய விடுங்க. இந்த இப்போ நம்ம இந்த பூண்டு இந்த இதெல்லாம் சேர்த்ததுமே நல்ல அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம், மல்லி இலையும், கருவேப்பிலை இதெல்லாம் வந்து இதில் கொட்டி கொஞ்சம் பொரிய விட்டுடலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசத்தோட ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த அளவுக்கு இது பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியும் தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். அப்படியே தேவையான அளவு உப்பும் இதுலேயே சேர்த்துருங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல, கரெக்டாக இருக்குது எனக்கு. இப்போது இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை வந்து சேர்த்துடலாம். இந்த ரசம் பார்த்திங்கன்னா 1 கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துருக்கேன், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க.
இப்போது நம்மளோட கல்யாண வீட்டு ரசம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சூழ்நிலையில் டெய்லி நம்ம ரசம் வந்து நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் கல்யாண ரசம் டேஸ்ட்டில் டெய்லி சாப்பிட்ணுன்னா சொல்லவே வேண்டாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.